மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பொருந்திய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய கிருபை சமாதானம் நம் அனைவரோடும், குறிப்பாக வசனத்தை நேசிக்கிற உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்மியானவர்களே, வார்த்தைகளை குறித்து நாம் தொடர் செய்தியை கேட்டு வருகிறோம். கடந்த செய்திகளில் நம்முடைய வார்த்தைகளினாலே குற்றவாளிகளாகவோ அல்லது வார்த்தைகளினாலே நீதிமான்களாகவோ தீர்க்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை மையமாக கொண்டு எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினால் நாம் குற்றவாளிகளாக கருதப்படுவோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினால் நாம் நீதிமான்களாக கருதப்படுவோம்னு ஒரு பெரிய லிஸ்டே நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய செய்தியில் எப்படி பேச வேண்டும் என்பதை குறித்து வேதவசனம் சொல்லுகிற ஆலோசனையை கேட்கலாம். எவைகள் சரியான வார்த்தைகள்னு கவனித்தோம், எவைகள் தவறான வார்த்தைகள்னு பார்த்தோம். இந்த சரியான வார்த்தைகளை கூட நாம் எப்படி பேச வேண்டும், ஹவு டு ஸ்பீக் தெம், அதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். தெளிவான ஒரு வார்த்தை. நல்லதை தாங்க பேசுவோம், ஆனால் அந்த நல்லதை பேசுகிறத கூட கத்தி எடுத்து குத்துற மாதிரி பேசுவதனால பிரயோஜனம் இல்லை. அப்படி பேச வேண்டாம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கவனிங்களேன், பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு, அது அல்ல நம்முடைய அடையாளம். ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு இருக்குது பார்த்தீங்களா, அது ஔஷதமாக. ஞானமாக இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தினாலே ஞானத்தை பெற்றுக்கொண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிற நபர்கள் கத்தியால் குத்துற மாதிரி யாரையும் பேச மாட்டாங்க. அவங்க பேசின வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பயத்தையும் திகிலையும் ஒரு பதற்றத்தை உண்டாக்காது, மாறாக மருந்து போடுவதை போல இருக்குமா. அதை தான் சொல்கிறான், ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். இப்படி ஒரு பொண்ணுக்கு மருந்து போட்டால் அது ஆறுமோ, அதை போல் சிலர் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய காயப்பட்ட இருதயத்துக்கு அது மருந்தை போல இருக்கும். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அப்போ சரியானதை கூட முரட்டுத்தனமாகவும் சொல்ல முடியும், சரியான வார்த்தைகளை கூட நாம் சாந்தமாக மிருதுவாக ஒரு மருந்தை போடுவதை போலவும் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளின் அடையாளம் ஞானம் உள்ளவர்களாக இருந்து அவர்கள் வார்த்தைகள் மருந்தாக ஔஷதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ டோன்ட் ஸ்பீக் ஹார்ஷ்லி, அல்லதுனா ஹார்ட்லி அல்லது ரேஷ்லி அப்படின்னு சொல்லலாம். அப்போ நாம் கத்தியால் குத்துற மாதிரி யாரையும் பேச வேண்டாம். சிலருடைய குணமே அப்படித்தான் இருக்கும், கேட்டால் இப்படி தான் என்னுடைய சுபாவமே, நான் பிறந்ததுலேருந்தே இப்படித்தான், நான் உள்ளத்துக்குள்ளே ஒன்றும் இருக்காது, பேசுகிற வார்த்தை தான் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இதெல்லாம் உலகத்திற்குரிய வியாக்கியானங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க பேசுவது மிருதுவாகவும் சாந்தமாகவும் மருந்தை போடுவதை போலவும் இருக்க வேண்டும், மாறாக கத்தி எடுத்து குத்துற மாதிரி இருக்கக்கூடாது. இவங்ககிட்ட ஏன் இன்றைக்கி வந்து பேசணும், காலையிலேயே இவங்ககிட்ட பேசி இன்றைக்கி நாள் முழுசும் வீணாக போச்சு, அல்லது நாள் முழுசும் நமக்கு கஷ்டமாக இருக்கே, வேதனையாக இருக்கேன்னு யாரும் நம்மளை பற்றி நம்ம வார்த்தைகளை பற்றி நினைத்து விடக்கூடாது. கொடூரமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டாம். ரெண்டாவதாக நீதிமொழிகள் 29:20 தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புகிறதை பார்க்கலும் மூடனை நம்பலாம். ஸோ எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். நாம் செய்தியில் எவைகளை பேசணும் எவைகளை பேசக்கூடாதுன்னு வார்த்தைகளை பற்றி ரெண்டு செய்திகளை கேட்டோம். இன்றைக்கு எப்படி பேசணுன்றதில் ரெண்டாவதாக குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கத்தியால் குத்துற மாதிரி நாம் பேசக்கூடாது, அல்லது கடுமையாக பேசக்கூடாது, ரேஷ்லி பேசக்கூடாதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது இங்கே இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த 29:20 பதற்றமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும். சிலருடைய வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும், ஏன்னா அவங்க பேசுகிற விதம் பதற்றமாக இருப்பாங்க, இருதயத்தில் பதற்றமாக இருப்பாங்க, அது வார்த்தையில் வெளிப்படும், எப்பொழுதுமே ஒரு டென்ஷனாகவே இருக்கிறது பேசுகிறது. ஸோ இது அவாய்ட் பண்ண வேண்டியது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. தேவ பிள்ளைங்க பதற்றமாக பேச வேண்டாம். தன் வார்த்தைகளை பதறுகிற மனுஷனை நீ கண்டாயானால், ஏன்னா அவன் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்க மாட்டாங்க, சொல்கிறத செய்வாங்களான்னு தெரியாது, அவங்க சொல்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். ஸோ பதற்றமான வார்த்தைகளை பேச வேண்டாம்.
பதற்றத்தோடு பேச வேண்டாம். ஏனென்றால் அவனை விட மூடனை நம்புன்னு வேதவசனம் சொல்லுகிறது. நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதோடு கூட எப்படின்னா, இந்த நேரத்தில் இதை செய்வேங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதை செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுது தான் நம் மீது நம்பகத்தன்மை இருக்கும், நாம் பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். எப்பொழுதும் நம்மளை நம்பி வந்து சில காரியங்களை ஆலோசனைகளை கேட்பாங்க, அல்லது நாம் சொன்னால் அது நடக்கும்ன்றத அவங்க நம்புவாங்க. ஸோ நம்முடைய வார்த்தைகள் பதற்றமாக இருந்தால் நாம் நம்பகத்தன்மை இழந்து விடுவோம். தன் வார்த்தையில் பதறுகிற மனுஷனை கூட நீ மூடனை நம்பலான்னு ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். மூன்றாவதாக, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏற்ற வார்த்தைகளை பேசணும். சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் பேசணும். சப்ஜெக்ட் ஓரியன்டாக பேசணும். எதை எங்கே பேசணுமோ அதை பேசணும் அப்படின்னு வேதவசனம் நமக்கு புத்தி சொல்லுகிறது. அதை தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் 25:11 ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆம் பிரியமானவர்களே, வெள்ளித்தட்டு அதில் வைக்க பொற்பழம் அதற்கு ஈக்குவலாக இருக்குதான் நாம் சரியான நேரத்தில் பேசுகிற சரியான வார்த்தை. இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஏதோ ஒன்று ஆவிக்குரிய கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு சந்தேகம் கேட்குறாங்க, அல்லது ஆண்டவரை பற்றி கேட்குறாங்க. அப்போ நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு போகிறோம்னு வைங்களேன், அது ஏற்ற நேரத்தில் நம்ம அந்த வார்த்தையை பேசாமல் விட்டுட்டோமே. ஒரு பாரமுள்ள ஆத்மா வந்து நம்மளை தேடி வந்து ஒரு சந்தேகம் கேட்குறாங்க, இயேசுனா யாருன்னு கேட்குறாங்க, நான் எப்படி பாவத்திலேருந்து மன்னிப்பு பெற முடியும்னு கேட்குறாங்க. அப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, நான் போயிட்டு வரேன், இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னோன்னா, அதுதான் ஏற்ற நேரத்தில் பேசப்படாத வார்த்தையாக போகிறது. அப்பொழுது நாம் நமக்கு கிடைத்த வாய்ப்பை இழந்து விடுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறது, ஒரு வெள்ளித்தட்டில் வச்ச பொற்பழத்திற்கு சமானம். அதே போல தான் நம்ம சில சப்ஜெக்டை எப்பொழுது அதை நாம் சந்திக்கிறோமோ, நாம் அதை பேச வேண்டுமோ, அப்பொழுது நாம் அதை பேச வேண்டும். ஸோ ஏற்ற நேரத்தில் வார்த்தைகளை பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 4வதாக, நீதிமொழிகள் 15:1-4 மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆம் பெரியமானவர்களே, நாம் மெதுவான பிரதியுத்திரம் கொடுக்க வேண்டும், அல்லது நம்முடைய வார்த்தைகள் மெதுவாக அல்லது மிருதுவாக, அவைகள் ஜென்டிலாக இருக்க வேண்டும். சிலர் சாதாரணமாக நல்ல வார்த்தைகளை பேசும்போது கூட முரட்டுத்தனமான ரிப்ளை கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, ஆ சாப்பிட்டீங்க, அந்த அளவில் தானே டோன் இருக்கணும். ஆனால் அது முரட்டுத்தனமாக அதை கத்தியோ அல்லது முரட்டுத்தனமாகவோ பேசும் பொழுது அது மிருதுவான பிரதியுத்தரமாகவோ வார்த்தையாகவோ இருப்பதில்லை. அப்போ நம்முடைய வார்த்தைகள் ஜென்டிலாக இருக்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் பேசுகிற வார்த்தையே ஒரு சண்டை நடக்கிற இடத்துல என்ன செய்யணும், அந்த சண்டையை சமாதானமாக மாற்றணும். சமாதானம் ஆகிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் போய் நம்ம பேசுகிற வார்த்தை அது முரட்டுத்தனமாக இருக்கும் பொழுது அவன் அணைந்து போகிற தீ திருப்பி பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி சண்டை மறுபடியும் உருவாகிடக்கூடாது. அப்போ மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றுமா, கோபத்தை தணிக்குமா? ஆனால் அதே நேரத்தில் கடும் சொல்லு கோபத்தை என்ன செய்யும், உண்டாக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக புதிய ஏற்பாட்டிலேருந்து நாம் ஒரு அருமையான வசனத்தை தியானிக்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்படி பேசணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொலோசியருடைய புஸ்தகத்தில் 4:6 ரெண்டு விஷயத்தை நாம் அங்கே கவனிக்க முடியுது. நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ரெண்டு விஷயத்தை இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார். நம்முடைய வார்த்தைகளிலே இருக்க வேண்டிய ரெண்டு காரியங்கள், இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, யார் யாருக்கு எப்படி உத்தரவு சொல்லணுன்ற பொறுத்து நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, கிருபை பொருந்தினதாக இருக்கணும், வித் கிரேஸ். அது மட்டுமல்ல, உப்பால் சாரமேறினதாகும், வெல் சீசன்ட். பூ எப்படி ஒரு பொருளுக்கு அவசியமோ அதே போல நம்முடைய வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்கணும், அதான் வெல் சீசன்ட். அதே நேரத்தில் அப்படி பேசுகிறேன், நான் சரக்குள்ள வார்த்தைகளை பேசுகிறேன், நல்ல கருத்துள்ள வார்த்தைகளை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை நாம் முரட்டுத்தனமாகவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. Let it be spoken with grace. அது கிருபை பொருந்தினதாக இருக்கட்டும். சுவிசேஷம் சொல்கிறவங்களுக்கு குறிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு இது. நான் வந்து சத்தியத்தை சொல்கிறேன், நான் சரியானதை சொல்லுகிறேன், நான் வந்து தேவனுடைய வார்த்தையை தான் சொல்லுகிறேன், உண்மை தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதனால் நான் தைரியமாக தான் பேசுவேன்,
கேட்குறவங்களுக்கு அது என்ன விளைவை உண்டாக்குனாலும் அதை பற்றி கவலை இல்லை, நான் அதை சொல்கிறத சொல்லிடுவேன், அவங்க கேட்டால் கேட்கட்டும் கேட்காட்டி போட்டோம் அப்படின்ற மனநிலையோடு நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு உத்தரவு சொல்லும் பொழுது அதில் விஷயம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். உப்பால் சாரமேறி இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும். இறுதியாக பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணுன்றதுக்கு நாம் யோசேப்பை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தில் 50வது அதிகாரம் 21வது வசனத்தில் யோசேப்பினுடைய வார்த்தையை பாருங்கள். அவன் சகோதரர்களிடத்தில் அவன் பேசுகிற வார்த்தை, இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வான்டேஜ் அல்லது தனக்கு சாதகமாக அவர்கள் தன்னை கொன்று போட நினைத்தார்கள், தன்னை அவர்கள் விற்று போட்டார்கள், அதற்கு பழி தீர்க்கிற நிலைமையில் யோசேப் இருக்கிறார். ஆனால் அவர் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினான். நொறுங்குண்டு நறுங்குண்டு, அதாவது வேதனைப்பட்டு தங்கள் செய்த தவறை உணர்ந்து நம்ம முன்னாடி ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட நாம் பழி தீக்கிற மாதிரி வார்த்தைகளையோ, நீங்கள் அன்றைக்கி செஞ்சீங்கள நல்லா அனுபவிங்க, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் பேசுவது தேவனுக்கு விரோதமான காரியம். நாம் நிச்சயமாக நாம் நம்முடைய வார்த்தைகளினாலே குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவோம். ஆனால் யோசேப்பு அதை செய்யலை பாருங்களேன். நிச்சயமாக தன் பிரியத்திற்குரிய தகப்பனோடு இருக்க முடியாமல் போச்சு இந்த சகோதரர்களால் தான். அது மட்டுமல்ல, அவனுடைய இனிமையான காலங்களை குடும்பத்தோடு இருக்க வேண்டியதெல்லாம் அவன் ஜெயிலையும் அவமானத்திலையும் கழிக்க வேண்டியதாயிருச்சு இந்த சகோதரர்களால் தான். அது மட்டுமல்ல, அவன் மரணத்து வரைக்கும் சந்திக்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டான். ஆனாலும் இப்போ அவங்க வந்து ஒரு கடுமையான சூழ்நிலையில் பஞ்சத்தில் வந்து இங்கே நிற்கும் பொழுது அவன் பேசுகிறத பாருங்கள். முதல்ல யோசேப்பு தங்களை கொன்று விடுவான்னு அவங்க நினச்சி பயந்துருந்தாங்க. அதனால் யோசேப்பு பேசின வார்த்தைகள் முதல் வார்த்தை பயப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை, பார்த்தீங்களா? இப்போ மனோரீதியாக அவங்கள பலப்படுத்துகிறார் யோசேப்பு. ரெண்டாவது, இந்த பஞ்சத்தில் நாமும் நம்ம குடும்பமும் பிழைப்போமா, நமக்கு என்ன வழி இருக்குன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. அப்போ சொல்கிறாரு, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் பராமரிப்பேன்றார். வசனம் சொல்லுது, ஆறுதலான வார்த்தைகளே பேசினார். இது பெரிய நல்ல ஒரு முன்மாதிரி நமக்கு. யோசேப்பு அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நிச்சயமாக அது இரக்கமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும், அது மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு நம்மளை கொன்றுவான் பழி தீர்த்துருவான்னு நினச்சிட்டு இருந்தப்ப பயப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். பார்த்தீங்களா, நமக்கு இங்கே பட்னியாக இருக்கிறோமே, நமக்கு சாப்பாடு கிடைக்குமா, நம்ம குடும்பம் பிழைக்குமான்னு நினைக்கும் பொழுது, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, எந்த வார்த்தைகளை பேசணும் எந்த வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு செய்திகளை கேட்டதை போல, இந்த நாளிலே நாம் நல்ல வார்த்தைகளை பேசினாலும் அவைகளை எப்படி பேச வேண்டும் என்று ஆவியானவரின் துணை கொண்டு வசனத்திலிருந்து பார்த்தோம். அப்படியே நாம் பேசுவோம். தேவன் தாமே நம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை நீதிமான்களாக தீர்த்து மகிழ்ச்சியாக நம்மை வைத்திருப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. எங்கள் வார்த்தைகளினாலே நாங்கள் நீதிமான்களாக தீர்க்கப்பட முடியும். அப்படியானால் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஏற்ற நேரத்திலே நாங்கள் சில வார்த்தைகளை பேசணும். எங்கள் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறியதாகவும் இருக்க வேண்டும். எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மருந்தை தடவுவதை போல அவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும். எங்கள் வார்த்தைகள் இரக்கத்தையும் ஆறுதலும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இவைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு ஆவியானவர் எங்களை இந்த வழியிலே வழிநடத்துவதைப் போல அதில் நடந்து நாங்கள் உமக்கு பிரியமாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45 C-1
காரனேஷன் தெரு அரசரடி மதுரை 16 சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 016